ஹாய், வெல்கம் டு எம்எல்எஸ்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் மேடை பக்கத்தில் இருக்க ஸ்கை கார் அசசரிஸ்தாங்க வந்திருக்கோம். இங்கே எங்கள் காரை கொண்டு வந்து கார் சீட் கவர் மாற்றலான்னு வந்திருக்கோம். இதுதாங்க எங்கள் காரு, டாடா அல்ட்ராஸுங்க. பாருங்க, கார் வாங்கினப்போ கவர் போடாமல் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் சீட் கவர் செலக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடைக்கில் போய் காருக்கு தேவையான அக்சசரிஸ் வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம காருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குங்க. கார் சீட்லாம் சொன்ன நேரத்தில் உடனே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. டாப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. அரௌண்டிங் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸு, சன்ஃபிளிங்கு, ஃப்ளோர் மேட்டு, ஸ்டீரிங் க்ரிப்பு, அரௌண்ட் எல்லாமே. கார் லவர்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக என்னென்ன அக்சசரிஸ் ஃபில்லப் பண்ணுறீங்களோ இங்கே எல்லாமே இருக்குது. ஓகே சார். இப்போ நியூ வெஹிக்கிள் இப்போ இன்ட்ரோ ஆகுதுன்னா, அந்த நியூ வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லேமினேஷன், அந்த ஒரிஜினல் ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த டஸ்ட் ஏதாவது இருந்தால் மண்ணுகள் எல்லாமே இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோர் லேமினேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ். ஒரிஜினல் சீட் கவர் டேமேஜ் ஆகாமல், சப்போஸ் அந்த ஃபீலப் ஆகாமல், அந்த ஃபோம்லாம் அந்த ரொம்ப ரொம்ப பழைய வெஹிக்கிள் ஆனால் ஃபோம்லாம் ரொம்ப வெளுத்துடும், ரொம்ப ஃபோம் ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் வண்டி எடுக்கும்போது பேசிக்காக சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு அது இன்ஸ்டால் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெட்லைட், ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து லோவாக தான் இருக்கும். அது டிஃபால்ட்டாக கம்பெனியோட அப்ரோட் வந்து 60-55 தான். நம்ம ஹெட்லைட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட்லைட் வந்து ஹலோஜன் இருக்குது, எல்இடி போடலாம் அப்படின்னா எல்லோ போடலாம். எல்இடி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி தான், எல்இடி 6000 கெல்வின், லோ பீம்னு ஐபீம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் லோவாக தான் இருக்கும். ஹாரன், ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிராஃபிக் மட்டும் மதிக்க மாட்டாங்க, அந்த டிராஃபிக் அந்த ஹார்ன்லாம். இந்த ஹாரன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரோவும் நல்லாயிருக்கும், அந்த ஷார்ப்னஸும் நல்லாயிருக்கும். ஹாரன் இந்த ஹாரன் தான். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம்ஸு, இந்த ஆன்டிக் ரிஃப்ளெக்டர், இந்த நைட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டு அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளேர் அடிக்கும், அந்த கிளேர்லாம் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு சன்ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணலாம். 4-2 டிகிரிக்கு ப்ளஸ் ஃப்ரண்ட் இன்சில்டு, அது வந்து ஃப்ரண்ட் இன்சில்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆன்டி கிளேர் வித் ஹீட் டிடெக்ஷன், 4-2 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டிடெக்ஷன் மட்டும்தான். அதுக்கடுத்து போனால் மியூசிக் லவர்ஸ்லாம் இருப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஸு, ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்லலாம். கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோனை உங்கள் இமெயிலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோனில் இருக்கிறது அப்படியே பேக்கப் ஆகிடும். பேக்கப் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அப்படியே உங்களுக்கு காரில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கலாம் ஆண்ட்ராய்ட்ஸு. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் க்ரிப்பு. ஸ்டீரிங் க்ரிப்பு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் வந்து ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா ஃபீலப் ஆகிடும். ஒரு 6-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீரிங் வந்து ஃபீலப் ஆகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங் க்ரிப்ஸு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நியூ வெஹிக்கிள் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்போர்டு வந்து ப்ராப்பராக யாரும் ப்ராப்பரான ஸ்டிக்கர்ஸ் யாரும் ஒட்டுறதில்ல, அது சும்மா பேப்பரில் ஒரு எழுதிட்டு சின்ன ஒரு டேப்பில் போட்டுட்டு. அதனால் என்ன இது இருக்குன்னா, எல்போர்டுன்னு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி ரிவேஸில் வரவங்க சரியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ப்ராப்பரான ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர், நைட் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கரில் ஒட்டினா மட்டும்தான் அது ரிவர்ஸ் வரவங்களுக்கு உங்களுக்கு இண்டிகேஷனாக, ஓ எல்போர்ட் போய் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க கேர்ஃபுல்லாக போகணுன்ட்டு, அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நிறைய பேர் வந்து அந்த எல்போர்ட் ஸ்டிக்கரை ஒரு ஸ்டிக்கராக தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர அதில் ஒரு ரிஃப்ளெக்டர் நிறையா இருக்குதுன்னு யாரும் தெரியறதில்ல. இது புது வண்டி எடுக்கிறவங்க வந்து எல்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டினா ரிஃப்ளெக்டரில் ஒட்டுங்க, இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் எடுக்கிறாங்க, நியூ வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் யூஸ்னால பேசிக் வேரியன்ட் எடுக்கிறாங்க. பேசிக் வேரியண்ட்னால என்னென்ன அக்சசரிஸ் மெயினாக பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் லாக்கு, செக்யூரிட்டி அலாட்டு ரிமோட் லாக் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ. அதுக்கடுத்து பேசிக் அக்சசரிஸில் வந்து ஃப்ளோர் மேட்டு, சீட் கவரு, சன்ஃபிலிமு,
இதெல்லாம் வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நான் ரிமோட்டில் புஷ் பண்ணுறேன்னா, இப்போ பேசிக் ஆக்சரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி அந்த அளவுக்கு மஸ்ட்டு, இப்போ கம்பல்சரி ஆகிடுச்சு. மற்ற இடத்துலாம் வந்து செக்யூரிட்டி இருந்தால் உங்களுக்கு ரிமோட்டில் கூட ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். அது பவர் விண்டோ, பவர் விண்டோ வந்து கிளாஸ் ஏற்றுறதுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டைம் மற்ற டைமில் வந்து அந்த ஹேண்டில் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பவர் விண்டோ போடலாம், சன்ஃபிலிங்ஸ் பண்ணலாம், அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி கூலிங்கும் நிற்கும். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், ஆல்ரெடி நான் சொன்னது தான், சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, சன்ஃபிலிங், ஸ்டீரிங் கிரிப்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபீலோ ஃபார்ம் இருக்கிறதுக்கு ஸ்டீரிங் கிரிப்காக சீட் கவர். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸ் பெயிண்ட். இப்போ நியூ வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேசஸ் பெயிண்ட் பண்ணணும், அண்டர் கோட்டிங் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் போகும்போது அடியில் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அண்டர் சேஸ் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த துருப்பிடிக்கிறது ரொம்ப கம்மி பண்ணும், அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணும் அண்டர் சேஸ் பெயிண்ட்டு. இதை பேசிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் போதும், உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் சேஃப்டியாக இது பண்ணி வச்சுக்கலாம்.